தாமிரபரணி நதி மெகா தூய்மை பணி நடைபெற்ற போது பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலைய அலுவலர் வீரராஜ் அனைவரையும் ஊக்குவிக்கும் விதமாக இளையராஜா பாடலை தாமிரபரணி விழிப்புணர்வு பாடலாக பாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நெல்லை மாவட்டத்தில் பாய்ந்தோடும் தாமிரபரணி நதியினை பாதுகாக்கும் வகையில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தூய பொருணை நெல்லைக்கு பெருமை என்ற திட்டத்தின் கீழ் நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை காணி குடியிருப்பு தொடங்கி மருதூர் அணைக்கட்டு வரை தூய்மை பணி சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 10,000-க்கும் மேற்பட்டவர்களை இணைத்து நடைபெற்று வருகிறது. அதன்படி நெல்லை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் இருந்து படகு மூலம் ஆய்வு பணியை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருகிறார். அதேபோல மாநகர் பகுதிகளில் நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், தீயணைப்பு துறை அலுவலர்கள் படகு மூலம் ஆய்வு பணியை மேற்கொண்டனர். அப்போது கரைகளில் தூய்மை பணியை மேற்கொண்டிருக்கும் நபர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தாமிரபரணி நதியை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் பாடியது அனைவரையும் கவர்ந்தது. இளையராஜா இசையில் 90களில் ஊரு விட்டு ஊரு வந்து என்ற படத்தில் சொர்க்கமே என்றாலும் என்ற பாடல் தனது ஊரை பெருமைப்படுத்தும் வகையில் அமைந்தது. அந்த பாடலின் இசையை மையப்படுத்தி தாமிரபரணியை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலைய அலுவலர் பாடல் பாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அது திருநெல்வேலி போலாகுமா, அட எந்த ஆறியானாலும் அது தாமிரபரணி போலாகுமா. தினம் குப்பை கொட்டாம அசுத்தம் செய்யாம நிறமோ ஆற பாதுகாக்கணும். சொர்க்கமே என்றாலும் அது திருநெல்வேலி போலாகுமா, அது எந்த ஊரே ஆனாலும் நம்ம தாமிரபரணி போலாகுமா.